ஹாய் ஹலோ வணக்கம் கவுரேஷன் அந்த பாலா டே 60 இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டில் என்ன நடந்துச்சு இன்னைக்கு பிக் பாஸ் கடையை ஓப்பன் பண்ணதும் அப்படின்னு சுவாரஸ்யமாக காமிச்சாங்க அப்படின்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன் லாஸ்ட்டாக வந்து அந்த ஃபோன் கால் செக்மெண்ட் இருக்குல்ல அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த இது யார் சுவாரஸ்யமாக பண்ணால் இல்லை வந்து இந்த 12 நம்பர் கொடுத்து அந்த 12 நம்பருக்குள்ளே வந்து இவங்கெல்லாம் நீங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு அந்த டிஸ்கஷனுக்கு வந்து பிக் பாஸ் டைம் கொடுத்தாரு அந்த டைமில் வந்து யார் யாருன்னு முடிவு ஆகலை அவங்கவுங்க போய் அது ஒரு நம்பரில் போய் நின்றுக்கிட்டாங்க அந்த நின்றுட்டதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சனம் இருக்காங்களே அவங்க வந்து ரொம்ப ஓவராக வாய் பேசிட்டு கத்திக்கினே இருந்தாங்க அந்த கத்துறதுக்கும் ஒரு சிலர் வந்து பயப்படுறாங்கன்றது இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு வந்து சனம் வந்து 1 நம்பரில் இருந்தாங்க அந்த 1 நம்பர் வந்து சனம் வந்து தகுதி பெற்றவரா அப்படி சொல்லி எல்லாரும் கேட்க அதுக்கு யாருமே கை தூக்கலை ஸோ அதனால் வந்து சனம் வெளில வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து யார் அதை ஃபஸ்ட்டில் போய் நின்னா பார்த்தீங்கன்னா ஆரி தான் வந்தாங்க உடனே சனம் வந்து ஆகும்னு கத்தினோன்னே அதில் ஒரு சிலர் பயந்து வந்து 2வது நிக்க தகுதி வந்து சனம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கி 2வது நிக்க வச்சாங்க ஆனால் சட்டப்படி பார்த்தோம்னா சனம் வந்து ஒரு கால் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து தகுதி அற்றவர் ஸோ அவர் நிற்க வேண்ட இடம் வந்து 12வது நம்பர் லாஸ்ட்டு போய் நின்றுருக்கணும் கடைசியில் அங்கே நிற்கல எல்லாம் பயத்தில் வந்து ஓட்டு போட்டு செகண்டில் நிற்க வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து அப்படி இப்படி நடந்து ஆளுக்கு ஒரு நம்பரில் நின்றுக்கிட்டாங்க ஓட் வைஸ்ன்னு சொல்லி அதில் வந்து நம்ம அனிதா இருக்காங்களே அவங்க வந்து அதான் அக்ரெசிவ் அனிதா மினி சைஸ் வனிதா இவங்க வந்து எந்த நம்பரில் நிற்க மாட்டேன் நான் சேவேஜாக வெளில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேமை விட்டு வெளில போய் நின்னாங்க அந்த கேமை வந்து பஸர் அடித்து முடிவடைகிறது சரி இன்றைக்கி நடந்த எபிசோடில் வந்து பெருசாக எதுவும் கண்டென்ட் கிடைக்கல ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இந்த கேமில் மட்டும் வந்து சின்னதாக ஒரு கண்டென்ட் கிடைச்சிது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜிக்கும் சனத்துக்கும் வந்து ரொம்ப கான்வர்சேஷன் முத்தி போய் பாலாஜியும் ஸ்வேகா தூக்கி செருப்பு தூக்கி அடிப்பாருன்னு பார்த்தா உன்கிட்ட பேசுறதுக்கு செருப்பால் நானும் என்னையே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு செஞ்சு விட்டு போயிட்டார் நம்ம பாலாஜி அதுக்கப்புறம் நினச்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பாலாஜியோட பர்த்டே அதனால் வந்து பாலாஜி வீட்லேருந்து லெட்டர் வந்துச்சு கேக் வந்துச்சு அப்புறம் வந்து அவங்க தங்கச்சி சிஸ்டர் வந்து வீடியோ போட்டாங்க அப்புறம் மிஸ்டர் இந்தியான்னு ஒருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து வீடியோ போட்டாங்க அதை பார்த்து நம்ம பாலாஜி வந்து ஃபீல் பண்ணி அழுது அழுதது கூட ஓகே அவர் வந்து ஓப்பனாக வந்து நான் இந்த கேமை எப்படி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வரைக்கும் விளையாண்டதுக்கு தப்பாக விளையாண்டதுக்கு ஐம் சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக தான் முடிஞ்சிது நம்ம பிக் பாஸ் வீட்டில் வந்து ஸ்பான்சர்ஷிப்னு ஒன்று இருக்குது அதனால் வந்து குட் டே இன்றைக்கி வந்து ஆடு கொடுத்தாங்க அது கொடுக்குற வகையில் வந்து எல்லாருக்கும் ஒரு அவார்டு கொடுத்தாங்க அந்த அவார்டு வந்து நம்ம கேபி தான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ரோலை சுற்றி விட ஸ்பெயினை சுற்றி விட அதில் வந்து யார் ஃபோட்டோ வருதோ அவங்களுக்கு வந்து அவார்டை தூக்கி கொடுக்கணும் அது ரொம்ப ஸ்வீட்டாக முடிஞ்சுது சண்டை போகிற அளவுக்குலாம் அது கண்டனே கிடையாது ஆக மொத்தத்தில் இன்றைக்கி பிக் பாஸ் வந்து சிறிய கண்டென்ட் ஒன்று முடிவடைகிறது நாளைக்காச்சும் பெரிய கண்டென்ட் இருக்கான்னு பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் டு கிரிமா 360 பெல் பட்டன் வைத்திருங்க